வாக்குக்கு அதிக பணம் கொடுத்ததன் காரணமாகவே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தமிழக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் தாழையூத்து பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுரங்க நடைபாதையை மத்திய இணை அமைச்சர் வி கே சிங், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன், பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்து தோல்வியடைந்தாலும் அடுத்து நடைபெற்ற பொது தேர்தலில் ஆளுங்கட்சியாக வந்ததாகவும் பல்வேறு காரணங்களால் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் வந்து அப்பொழுது அதிமுக வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னும் சொல்ல போனால் டெபாசிட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியும் அதிமுக வந்தது. ஆளுங்கட்சி நான் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன், ஆளுங்கட்சியில் பல்வேறு காரணங்களால் அந்த ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன பணம் தான், ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க. பின்னாகிற